சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் போன்ற மைதானத்துல விளையாடுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது அப்படின்னு சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி வந்து அதிரடியா சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து போது நாங்க ரொம்பவே பலமான பேட்டிங் ஆர்டரை கொண்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 200 ரன்களுக்கு மேல அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பவுலிங்க்கு சாதகமான பிச்சில் சிஎஸ்கே அணியோட பந்து வச்சு சமாளிக்க முடியாம அவங்க வந்து வெறும் 108 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அந்த அணியோட அதிரடி ஆட்டக்காரரான ஆண்ட்ரே ரசல் 11 ஓவர் களத்துல இருந்தாலும் கூட அவரால் வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல. அதன் பிறகு களமிறங்கின சிஎஸ்கே வீரர்களும் கூட 18th ஓவர்ல தான் அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணாங்க. போட்டி முடிந்த பிறகு இது பத்தி பேசியிருக்கிற சிஎஸ்கே அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து தொடர்ந்து இந்த பிச்சை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், இருந்தாலும் நாங்க இதுல வந்து வெற்றி பெற்றுட்டே தான் இருக்கோம். அதனால இதே பிச்சில் நாங்கள் தொடர்ந்து விளையாடுறதுக்கும் ஆசைப்படலை. இந்த சென்னை மைதானத்தை பேட்டிங்க்கு சாதகமாக அமைச்சா அது வந்து நல்லா இருக்கும், தொடர்ந்து பவுலிங்க்கு மட்டுமே சாதகமாக இருந்தால் அது வந்து பேட்டிங் விளையாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது, அது எங்கள் அணி வீரர்களுக்கே கூட சில நேரத்தில் பாதகமாகவும் ஆயிடுது, பனி விழுந்தால் மட்டும்தான் இரண்டாம் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக பந்து வந்து விழுது. அதனால இது மாதிரி ஆடுகளத்தை தொடர்ந்து விளையாடாம இது ஆடுகளத்தோட தன்மையை மாற்றி அமைச்சு அது வந்து வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். எங்க அணியில ஆல்ரவுண்டர் பிராவோ வந்து இப்ப இன்ஜுரியில இருக்காரு, அதே போல டேவிட் வில்லியும் ஐபிஎல் தொடரை விட்டு விலகிட்டதுனால 11 பேர் கொண்ட அணியை செலக்ட் பண்றதுல ரொம்பவே சிரமமா இருக்கு. பிராவோ இன்னும் கொஞ்ச நாள்ல அணிக்கு திரும்பி வந்துருவார் அப்படின்னு நம்புகிறோம். அவர் மட்டும் அணியில வந்துட்டார் அப்படின்னா தொடர்ந்து பல புதுமுக வீரர்களுக்கு சுழற்சி முறையில வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி வந்து சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனியோட இந்த கோரிக்கையை ஏற்று மைதானத்தோட பராமரிப்பாளர்கள் இந்த பிச்சோட தன்மையை மாற்றி அமைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.